வணக்கம் எல்லாருக்கும். சுப்ரியா ஃப்ரம் அஸ்வி கிச்சன். அஸ்வி கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான ஒரு ஸ்வீட் தான், மைதா மாவில். இந்த ஸ்வீட் பேர் வந்து கஜா. இதை மோஸ்ட்லி வந்து நார்த்தில் செய்வாங்க. வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன கமெண்ட்ஸ்னாலும் எனக்கு எழுதி அனுப்பலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காஜாக்கு வந்து முதல்ல மாவு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். ஒரு கப்பு வந்து மைதா மாவு, அரை டீஸ்பூன் உப்பு, ஐம்பது எம்எல் வந்து எண்ணெய். நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். நெய்யும் இதில் சேர்த்துக்கலாம். அரை கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு வந்து நம்ம ஜீரா பாகு செஞ்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். அதே கப்பு அளவுக்கு ஒரு கப்பு சுகர் வந்து நல்லா கரையணும். ஒரு பதம் வந்துருச்சு, நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பு அணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்குவோம். அப்போ தான் இந்த சீனி வந்து முருகாமல் இருக்கும், இந்த பாகு வந்து முருகாமல் இருக்கும். கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுக்கோம். அடுத்து சப்பாத்தி எடுக்கிறோம். இது மேலே பார்க்கும் கோதுமை மாவை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தடவி விட்டுணும். அடுத்தது கடைசி நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழகாக ரோல் பண்ணணும். இப்போ இந்த இது வந்து ஒட்டிடணும். நம்ம தண்ணியை லைட்டாக தடவிட்டு இதை ஒட்டி விட்டுணும். இல்லாட்டினா நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது அது தனியாக பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால் தண்ணி நல்லா தடவிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டு எட்ஜஸை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அதே மாதிரி இந்த எட்ஜஸ், இந்த எட்ஜை பாருங்க, இப்படி லேயர்ஸ் வரணும். இப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் இது பண்ணலாம். நம்ம பொறிச்செடுக்கலாம். இப்படி கையை வச்சு ரெண்டு சைடும் இப்படியே நம்ம வந்து பொறிச்செடுக்கலாம். இந்த மாதிரியே ரோல் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம்.
ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடான உடனே லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க பாத்து போடுங்க எண்ணெய் தெரிச்சு தெரியாம இப்போ நம்ம போட்ட சைஸை விட நல்ல பொரிய உடனே பெருசா ஆயிடுச்சு பாருங்க லோ ஃப்ளேம்ல வச்சு அதனால தான் பொரிச்சு எடுக்கணும் இதெல்லாம் இப்போ நம்ம இங்கே சுகர் சிரப் வச்சிருக்கோம் பாருங்க இதை இதிலேருந்து ஒன்று எடுத்து இதில் போட்டு நல்லா டிப் ஆகணும் அதே சமயத்தில் சுகர் வந்து லைட்டாக வார்மாக இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இந்த சிரப்பில் போட்டு சுகர் சிரப்பில் போட்டு நல்லா எல்லா சைடும் நல்லா மொங்கணும் சீனி பாகு அப்போ தான் உள்ளே வரைக்கும் நல்லா போகும் அதனால் நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கணும்